நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் வயதாகக்கூடிய ஒரு இளம் குஞ்சுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து வெளிமேய்ச்சலில் வந்து இருக்குது. ஸோ இந்த பதிவில் நாம் வந்து கோழிகளை வந்து வெளிமேய்ச்சல் விடையிறதுனால வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோழியை வந்து பார்த்தாலே தெரியும், மணத்தக்காளி கீரையை வந்து பாருங்கள் எப்படி வந்து சாப்பிட்ருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சலை விடுறதுனால வந்து இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரியான மூலிகை தலைகள் வந்து பார்த்திங்கன்னா உணவாக வந்து கிடைச்சிருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகிடும். அது மட்டும் இல்லாமல் நோய் வந்திருந்தாலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலோ வெளிமேய்ச்சலை விடும்போது வந்து பார்த்திங்கன்னா பல வகையான இலை தலைகளை வந்து இந்த கோழிகள் வந்து சாப்பிடும்போது இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் அல்லது அந்த நோயாக இருக்கட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் விட்டு வளர்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது ஓப்பனில் விட்டு வளர்த்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஆகும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு வந்து பார்த்திங்கன்னா பல வகையான இலை தலைகளை வந்து சாப்பிட்டு ஃப்ரீயாக வந்து நேச்சுரலில் பல வகையான கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகும், எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகி வளரக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வந்து நாட்டுக்கோழி. ஸோ இதை தவிர்த்து இப்போ நீங்கள் பண்ணைக்கோழியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும், ஒரே தீமத்தில் தான் வந்து சாப்பிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் நிறையா வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி வந்து அந்த மணத்தக்காளி கீரையை வந்து பாருங்கள் சாப்பிடுன்னு பாருங்கள். இப்போ இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த கழிச்சல்னு சொல்லுவாங்க, ரத்தம் ரத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கோழிகளை வந்து கழியும். ஸோ அந்த ரத்த கழிச்சல் வந்து பார்த்திங்கன்னா வராமல் வந்து இருக்கும். அப்படியே அந்த நோய் வந்துருந்துச்சாலும் இந்த மணத்தக்காளி கீரையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாறு பிழிஞ்சு கொடுக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தலையவே வந்து கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நோயானது வந்து பார்த்திங்கன்னா குணமாயிரும். சில பேர் வந்து பார்த்துருப்பீங்க, பெரிய கோழியும் இருக்கட்டும் இல்லை சின்ன குஞ்சியும் இருக்கட்டும் ரத்த ரத்தமாக வந்து கழிச்சல் வந்து போயிருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு ஏன் அப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து தெரியாமல் வந்துருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் தான், சரிங்களா? ஸோ அந்த நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரையை கொடுத்தீங்கன்னா வந்து சரியாயிடும். மணத்தக்காளி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேனி, ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலிகை சாறு வந்து எடுத்து தண்ணியிலையோ அல்லது தீவனத்திலையோ நீங்கள் வந்து கலந்து வந்து கொடுத்தீங்கன்னா அந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி நாம் ஓப்பன் விட்டு வளர்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸோ இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழியினுடைய உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா உருவாகிடும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகளை வெளியே விட்டு வளர்க்க முடியலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி குப்பை மேனி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறமா துளசி, கற்பூரவல்லி இந்த மாதிரி தலைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோழி குஞ்சு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி கொத்தி சாப்பிட்டு வந்து பழகிடும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து வெளியில் விட முடியாதவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.